இங்க பாருங்க என்னது இது தம்ப்நெயில் அந்த ஐகான் இருக்குல்ல அதுலயே வந்து ஆபாசம் இருக்கு இது என்னது கணேச மண்ண வேலையா இருக்கு பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் ஜலகல 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 பி இந்தியன் பை இந்தியன் அப்படிங்கிற மஞ்சள் நிறையவே இருக்கு போன் மாதிரியே இருக்கு பாருங்கல கஸ்டமர் கஷ்டப்படுத்துற நீயே இன்னும் ஆப் க்ளோஸ் ஆயிடுது லேப்டாப் இல்ல என்னோட முன் ஜாமீன் ஹாய் சோல்ஜர்ஸ் ஊருக்கு போற மாதிரி பெட்டி எடுத்துருந்தேன் என்ன ப்ரோ ஜியோ புக்கு வாங்கிட்டீங்க நல்ல வேலை அப்படின்னு சொல்லிங்க அப்ப நீங்களே வாங்கிருக்கீங்க கேட்டீங்களா ஜியோ புக்கு பத்தி வீடியோ போட்டா வந்து வியூஸ் வரும்னு எனக்கு தெரியும் ஆனா அதுக்காக வந்து இந்த ஜியோ புக்கு ரேட் அளவுக்கு காசு வருமானம் காசு வராது பட் அது வந்து மெயின் ரீசன் கிடையாது சொல்றது ஜியோ நம்ம வந்து ரொம்பவே வந்து தாக்குதல் செய்திருக்கிறோம் நாளைக்கு கேஸ் போட்டாங்கன்னா அது நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ப்ரூஃப் வேணும்ல அஸ் அ கஸ்டமரா நான் வந்து ரிவ்யூ சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்காக தான் இந்த பில் அண்ட் இந்த லேப்டாப் பில்லு பாத்துக்க 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 அமேசான் பில் ஸோ இனிமே நான் கேள்வி கேட்கலாம் ஏன்னா நான் கஸ்டமர் கஷ்டப்படுத்துறியே மரியாதையா இருக்கு இது மட்டும் தான் இருக்கான்னு இதுக்கு முன்னாடி வந்து ஜியோ புக் ஒன்னுமே இருக்கு இது வந்து ஜியோ புக் ஒன் இது வந்து ஜியோ புக் ஒன் ஒன் அதாவது அவன் எடுத்தோடனே பதினொன்னுக்கு போயிருது எதை செஞ்சாலும் சப்திக் டிஃபரெண்டா இருக்கணும் இந்த ஜியோ புக் ஒன்னுக்கும் ஜியோ புக் டூ நமக்கு பொறுத்தவரைக்கும் டூ தான் ஸோ அதனால் டூக்கு என்ன வித்தியாசம்னா இந்த பாக்ஸ்லயே ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்ன சைஸ் கிடையாது இவன் பண்ண நைஸ் தான் இந்த இடத்துல மேட் இன் இந்தியா போட்டிருக்கா இந்த இடத்துல மேட் இன் சைனா போட்டிருக்காருங்க ஆனால் ரெண்டுமே சைனா வந்தது தான் ஸோ அதுல கன்ஃபியூஷன் போட்டு ஏ நல்லா இருக்கு ரொம்ப எங்க அந்த இந்த அந்த லேப்டாப் எடுங்க ஒரிஜினல் லேப்டாப் எடுங்க ஒரிஜினல் லேப்டாப் பாருங்க பிச்சைக்காரன் காலி துப்புறமா இருக்கு சகி இப்போ ரிலீஸ் பண்ண லேப்டாப் பாருங்க நல்லா இருக்கு இது எனக்கு கணேசம் பண்ண வேலையா இருக்கும் கணேச கடைசி எடுத்துட்டு போகலாம் அண்ணாந்துறையில உள்பாவட காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சிக்கிறாங்க இப்ப பாக்ஸ்ல வேற ஏதாவது பாப்போம் பவர் அடாப்டர் இதையாவது டைப் சி கொடுங்களா அட்லீஸ்ட் டைப் பி ஆது கொடுங்க பாருங்க அதே தான் சொல்ச்சஸ் நினைச்சேன் திருந்த மாட்டல்ல 30 வாட்ஸ் கிட்ட வர நினைக்கிறேன் ஓகே பாக்ஸ் வர வச்சோம் சோல்ஜர்ஸ் இதுதான் வந்து இது இந்த பாருங்கள் பழசு இதில் கீபோர்டு வந்து இப்படி இருக்குது இதில் கீபுக்கு ட்ராக் பண்ணிட்டு இருக்குது கம்பேரிட்டிவ்லி பில்டு குவாலிட்டி பெட்டர் தான் வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஏன் கம்மியாக இருக்குன்றது அப்புறம் சொல்கிறேன் அது உண்மையாக கம்மியாக இருக்குது அது ரீசன் ஒன்று இருக்குது கெட் ஸ்டார்டட் கீபோர்டு ஹெச் டு ஹெச் கொண்டு வந்துருக்காங்க எங்கேயும் கொண்டு வந்தா சைனாவில் ஒருத்தர் கொண்டு வந்துருப்பா அதை வாங்கிட்டு வந்துருப்பாங்க இவன் கொண்டு வரேன் பழி கொடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டாரு ஓஎஸ்ல எந்த மாற்றமும் இல்லை சொல்ஜர்ஸ் அதே ஓஎஸ் தான் ஏன்னா இந்த ஓஎஸ் கொண்டு வந்து குரோம் ஓஎஸ் போட்டு போயிடலாம் குரோம் ஓஎஸ் ஓப்பன் சோர்ஸ் தான் நினைக்கிறேன் பேசாமல் அதை போட்டு போகலாம் எதுக்கு இது ஒரு விளம்பரம் இங்கே வரங்க இதான் ஸ்டோர் ஸ்டோரில் என்ன இருக்குது பரவாயில்ல முன்ன மோசமாக இருந்தது இப்போ ஸ்டோர் கொஞ்சம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல 14 ரூபாய் வாங்க இன்னும் ஆஃப் க்ளோஸ் ஆயிடுது அவனே செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்கள் தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க கேளுங்க மேண்ட்ரின் மேட்ரிக்ஸ் இருக்குங்க இவச்சா சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணல சைனாக்கார ஏதோ ஒரு ஆப் கொடுத்துட்டோம் போல கூட வெல்கம் டு மேண்ட்ரின் மேட்ரிக்ஸ் சைனீஸ் லேர்னிங் யுவர் பார்ட்னர் இன் சைனீஸ் லேர்னிங் நாங்க ஏண்டா சைனீஸ் கத்துக்கணும் இங்க பாருங்க ஒரு நம்பூர் கம்பெனி சொல்லப்படுற ஜியோலேயே பார்த்தா சைனீஸ் கத்துக்க சொல்லி வந்து நம்மளுக்கு வந்து ஊக்குவிக்கிறார்கள் நம்மளும் நான் ஹிந்தி கத்துக்க சொல்ல வேண்டியது அவங்க என்ன சைனீஸ் கத்துக்க சொல்ல ஓகே இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் உடனே சொல்ல முடியாது இப்போலாம் சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அதெல்லாம் வந்து சடன் பண்ணுவாருங்க சடன் பண்ணிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம் உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும் ஓகே ஓப்பன் பண்ணும் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு தெரிஞ்சு இதில் ஸ்க்ரூ வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஆமா சோல்ஜர்ஸ் இதில் ஸ்க்ரூ வச்சிருக்கான் சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க தெரிஞ்சுங்களா டேய் என்னம்மா பிளான் போடுறீங்களே சோல்ஜர்ஸ் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஷீட் எதுவும் இல்லை இந்த ஆட்டி பாருங்க ஹீட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க இது வந்து ஜியோக்கு சொல்ல முடியுது அகைன் அந்த சைனா நண்பருக்கு வந்து சீன நண்பருக்கு வந்து நைஸ் ஹவுதா ஓகே என்ன பேட்டரி இது ஒரு மாதிரி இருக்கு ஏதோ இது பேட்டரி ஒரு மாதிரி இருக்கு என்னது சேல்ஸே பண்ண முடியாது என்னடா பேட்டரி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரிஜினல் ஜியோ புக்கை அப்படியே ஓப்பன் பண்ணும் ஓ இதில் காப்பர் ஷீட் கொடுத்துருக்காங்களே கொடுத்துரு ஓ இன்ஃபினிக்ஸ்லாம் தரல சொல்ஜர்ஸ் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஷீட் எதுவும் இல்லை சாரி பையா நான் இன்ஃபினிக்ஸ் நினச்சி முன்னாடி பரவாயில்ல பிரதர் ஓகே ஃபைன் ரெண்டு பேரையும் வந்து உரிச்சு வச்சாச்சு சிக்கன் மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் திஸ் இஸ் ஜியோ புக் ஒன் திஸ் இஸ் ஜியோ புக் டூ ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்குறது பேட்டரி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 5000 mAh இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4000 தான் சொல்ஜர்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க 1000 mAh அதனால் வெயிட் ஏன் கம்மியாச்சுன்னு இதான் மேட்ரு வெயிட் கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து எம்ஏஹெச் கம்மியாச்சு இங்கே தான் பேட்டரியோட கனெக்ட் இருக்குது பேட்டரி ரிமூவ் பண்ணும் ஏன்னா எப்பயுமே அதை பண்ணணும் இங்கே ரிமூவ் பண்ணும்
பேட்டரி கிட்கேட் பண்ணிருக்கிறதா சென்சன் யூட்டிலிட்டி எனர்ஜின்ட்டு இதுதான் வந்து மேனுஃபேக்சர். இது ஜியோ புக் ஒன்னோட பேட்டரி. சுகாய் சுண்டா பாரு கெட்ட வார்த்தையில் பேசாத. ஓகே சார் ஜெயஸ், இப்போ வந்து ரிமூவ் மதர் போர்ட் ஜியோ புக் ஒன்னோட நியூரல் ஸ்கீமா அதாவது மதர் போர்ட். சோல்ஜர்ஸ் இதுதான் அந்த நியூரல் ஸ்கீமா. ரெண்டு தடவை நியூரல் ஸ்கீமா அது வரங்க மூளையை தனியாக கழட்டி வச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ புதுசாக வந்தது, இது ஜியோ பழசு. ஃபோன் மாதிரியே இருக்கு வரங்களேன். நல்லா யாருங்க பேசுறது? கணேஷா. யார் பேசுறது? போன வீடா. ஓகே சோல்ஜர்ஸ், இதுதான் வந்து ஜியோ புக் டூவோட மதர் போர்ட். இது இருக்குங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இமீடியட்டாக 8788B. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரானோட 4GB ரேமு, LPDDR4 நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டனோட மெமரி 64GB. மெமரி கிடையாது, இஎம்எம்சி 64GB தெரிஞ்சுங்களா, போட்டுருக்கு பாருங்க அதுலேயே. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ புக் 1. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிப்பு தான் இருக்கும். அது ஏன்னா இது வந்து குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 665, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட மெமரி பிளஸ் நாண்டு இஎம்எம்சி. ரெண்டுமே நாண்டு கிடையாது, இஎம்எம்சி. ஸோ ரெண்டுமே சேர்ந்தது ஓகேங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு உருட்டு கண்டுபிடிச்சேன் சொல்லி இதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியேருந்து பார்க்குறது யூஎஸ்பி 3.0 மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4x4 பிட்டு தான் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா. இது ஆக்சுவலாக யூஎஸ்பி 2.0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்தா 3.0 மாதிரி தெரியும், ஆனால் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா 2.0 போட்டுருப்பாருங்க. இப்படி தான் ஏமாத்தது புத்தாட்டது. ஓகே சோல்ஜர்ஸ், இது ரெண்டுதே பிரிச்சாச்சு. இப்போ என்ன ஒன்று சேர்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு வரேன், எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோல்ஜர்ஸ், இதை வந்து பயன்படுத்தியதில் பல முக்கியமான விடயங்கள் தெரிய வந்துள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா ஜியோ புக்ன்றது எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க இதுலேயே பாருங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக யாருக்காக, அதில் இந்த ஜியோ புக் வந்து என்னன்னு சொல்றாங்க, லேர்னிங் புக். அது யாருக்காகனா சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தான் இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் குக்கு வந்து இது பண்ணுறாரு, அப்படி வந்து நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு அப்படின்ட்டு யார் கற்றுப்பா, கிட்ஸ் தான் கற்றுப்பாங்க. அவங்க தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸோ அவங்க தான் கற்றுப்பாங்க, அவங்களுக்கான லேப்டாப் தான். ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இதோட ஆப் ஸ்டோர், அதாவது ஜியோ ஸ்டோர் பேர். இதில் கேட்டகரிஸ், ஃபீச்சர் அண்ட் அடிஷனல் ஆப்ஸ் மூணு இருக்கு. இந்த அடிஷனல் ஆப்ஸ்க்குள்ள போனீங்கன்னு வைங்களேன் நிறைய ஆப்ஸ் இருக்கு எக்கச்சக்கமா. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தான். ஆனால் இதில் பிரச்சனையான விஷயமும் சில இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பேண்ட் ஆப்ஸ். அதை பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டால், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் செய்யப்பட்ட சைனீஸ் ஆப்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப் டிக்டாக். டிக்டாக் பேன் பண்ண ஆப் ஆனால் இதில் இருக்கு. டிக்டாக் மியூசிக் வீடியோஸ் அண்ட் லைவ். டிக்டாக் ஒர்க் ஆகுது இன்னும், இது இன்னும் அப்போ டிக்டாக் ஏதோ ஒரு கம்யூனிட்டி யூஸ் பண்ணிருக்கு, ஜியோ புக் வாங்கி யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். தமிழா வருது என்ன ட்ராக் பண்றானே என்ன? சோல்ஜர்ஸ்க்கு பிடிச்ச ஃபுட்டுடா. சோல்ஜர்ஸ் உங்களுக்கு என்ன பிடிச்ச ஃபுட்டுன்னு கமெண்ட்ல போட்டுடுங்க. பாத்தீங்களா சோல்ஜர்ஸ், கவர்மெண்ட் அங்க உட்காந்து சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணா ஜியோ புக் இந்த சைடு வந்து இந்தியன் லேப்டாப் சீப்பஸ்ட் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்றாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல, பல நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக் யூஸ் பண்ண பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டீங்கன்னா இந்த ஜியோ புக் ஒன்னு வாங்கிக்கோங்க. ரெண்டாவது என்கிட்ட தான் இருக்கு, மேபி செகண்ட்ஸ் வேணா கூட எனக்கு வந்து பிங் பண்ணுங்க. ஓகே சரி, இது பிரச்சனைன்னு கேட்டா இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. இது என்ன உங்களுக்கு தெரியும், ட்விட்டர் பேர் மாத்திருக்காங்க. ஆனா அது கீழே வாங்கல, இங்க பாருங்க என்னது இது. இதை பார்த்தாலே தெரிஞ்சு நான் வந்து பிளர் பண்ணிருப்பேன். அப்பு மட்டும் இருக்கும், மீதி நீங்க கண்டுபிடிச்சிருக்க. ப்ரோ இந்தியால பேன் தானே, அப்படிதான் ஒர்க் ஆகுனா அதுக்கு மேலேயே பாருங்க டர்போ விபிஎன் பக்கத்தே கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், இன்ஸ்டால் பண்ணியாச்சு. வருது வருது, ஐயோ மோசமா இருக்கு. என்ன எனக்கு பார்த்து வேற மாதிரி வந்து நிக்குது. என்னையாது உள்ள ஒருத்த என்ன பார்த்தா டவுசர் தட்டை எல்லாம் கழட்டி அம்மன மாட்டிக்கிறான். சரி இது மட்டும் தான் இருக்கன்னு கேட்டீங்கன்னா என்னென்னவோ இருக்கு இங்க பாருங்க. எக்ஸ் வீடியோஸ் மூவி ஹார்ட் கோர் பாப் வீடியோஸ் ஃபார் ஃப்ரீ. என்னடா ஃப்ரீ, இங்க பாருங்க தம்ப்நெயில மோசமா வச்சிருக்கான். குழந்தைங்க பாக்குற குழந்தைங்க யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு தம்ப்நெயில அந்த ஐகான் அதுலயே வந்து ஆபாசம் இருக்கு. ஆபாசம் தவிர்ப்போம் ப்ரோ. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், குயிட் அண்ட் செக்ஸ் அடிக்ஷன். ஹேவ் யூ பீன் ஸ்ட்ரகிளிங் ஃபார் இயர்ஸ் டு கண்ட்ரோல் யுவர் அடிக்ஷன், டவுன்லோட் நவ் அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். குழந்தைகளுக்கான படிக்கிற இதுவும் கொடுப்பேன், அதுல பலான இதுவும் கொடுப்பேன், அது ஒர்க் ஆகல அது விபிஎனும் கொடுப்பேன். அதுல போயிட்டு விபிஎன் போய் பார்த்துட்டு நீங்க அது கெட்டுக்கு சின்ன பிரம்ம அடிச்சிட்டீங்களா, அதுக்கு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரதுக்கான ஒரு புத்தகத்தையும் கொடுப்பேன். இதுதான் வந்து பண்ண ஜியே கொடுத்தது. அப்ப நம்ம காட்டிங் கொடுக்கறோம், கூட்டிங் கொடுக்கறோம். பா இது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் தெரியுமா. இங்க பாருங்க ஒரு சங்கில் இருக்கு, எரெக்ஷன் ப்ராப்ளம். ஏய் டாமி எந்திரியே.
சோல்ஜர்ஸ், இது நாட் ஒன்லி எஜ் லேர்னிங்காக மட்டும், நார்மல் லேர்னிங் இல்லை. இதில் வந்து நைட்டு 11 மணி டாக்டருக்கான இதெல்லாம் இருக்குது. இது வந்து அட்வர்டைஸ் பண்ணது தப்பாக அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க. நாட் ஃபார் கிட்ஸ், ஒன்லி ஃபார் காம கொடுங்க. ஓகே ஃபைன், இவ்வளோ மோசமாக இருக்கு. இதுதான் என்ன, இதுதான் வந்து ஜியோ புக்கில் இருக்கும் ஆப்ஸ். அப்போ ஜியோ புக் ஒன்ல இல்லையான்னு கேட்டால், ரிலீஸ் பண்ணாங்களே அதோட வந்து கிடப்பில் போட்டாங்க. இதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கிடையாது. இதில் இருக்க ஜியோ வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.1, இதில் இருக்கிறது 1.0. வாங்கிறதுக்கு வடக்கு மாமா, அவரு 11 மாசத்துக்கு முன்னாடி இந்த லேப்டாப் வந்து நல்லா இல்லன்னு வீடியோ போட்டிருக்காரு. ஆனா இப்போ இந்த லேப்டாப் சூப்பரா இருக்குன்னு வீடியோ போட்டிருக்காரு. இதுல இன்னொரு மேட்டர் காமெடி என்னன்னா, இதுல வந்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி எல்லாம் ஒர்க் ஆகுது. அது ஒரு அடிஷனல் ஃபீச்சர். போன்ல கீபோர்டு வந்து யூஎஸ்பில ஓடிஜில கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் சி ஒர்க் ஆகுது. பேசிக் திங், அது ஒரு அடிஷனல் ஃபீச்சர். அவரும் சொல்றாரு, இவனும் வந்து இதுல போட்டு வச்சிருக்கான் வொர்ஸ்ட் பிஹேவியர். சோ இந்த மாதிரி அங்க வந்து ப்ரோமோட் பண்றதுனாலையும், அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பீப்புளே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இந்தியன் மேட் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா, அது வந்து கண்ணை மூடிட்டு வாங்குற மைண்ட் செட் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். லெனோ வந்து என்ன ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க அந்த ஒர்க் ஸ்டேஷன் அண்ட் சர்வீஸ் லான்ச் பண்ணிருந்தாங்க. அங்க வந்து எல்லாரும் வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க. நான் கூட பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தர் கிட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தேன், வீடியோ பார்த்திருப்பீங்க, ஐபிஎம் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு. ஆனா அங்க இருந்த வடக்கு நண்பர் ஒருவர் என்ன கேட்டாருன்னா, லேப்டாப்லாம் இம்போர்ட் பண்ண பேன் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணல, எங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டது தப்பு கிடையாது, ஆனா யார்கிட்ட கேட்டது தப்பு. ஏன்னா லெனோவோவே ஒரு சைனீஸ் கம்பெனி சொல்றேன், சைனீஸ் கம்பெனிக்கார ஹோட்டல் ரூம் போட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துறான். அந்த ஈவெண்ட்ல வந்து இது வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அப்படிலாம் இல்லைங்க இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அனுப்பிச்சுட்டான். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவங்க எந்த அளவுக்கு அதுல வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்கன்றதை பாத்துங்க. ஸோ அப்படி இருக்கவங்க கண்டிப்பா இதை வாங்குவாங்க. ஸோ வடக்குல வந்து பாத்தீங்கன்னா மக்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தியன் மேக் ஒன்று மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனாலே அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. பேசிக்காவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம், அது நம்மளோட பேசிக் கடமை அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ரெண்டு பில், ரெட் பில் ப்ளூ பில், ப்ளூ பில் வந்து இந்தியன் மேக், ரெட் பில் வந்து சைனீஸ் மேக்னா, ஈவன் தோ அந்த சைனீஸ் மேக் வந்து பெட்டரா இருந்தாலும் சீப்பா இருந்தாலும் ப்ளூ பில்லான இந்தியன் மேக்கை தான் வாங்குவாங்க. பி இந்தியன் பை இந்தியன் அப்படின்ற மனுஷன் நிறையவே இருக்கு. யூ ஆர் ஆன்டி இந்தியன், அவங்களோட டார்கெட் அங்கேயே முடிஞ்சிடும், இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒரு மேட்டருக்கு சொல்ஜர்ஸ், அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மா லேப்டாப்னு ஒரு திட்டம் இல்லை, அதனாலதான் இது இருக்கு. அம்மா லேப்டாப் பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் தெரியும், இது ஒரு லேப்டாப்பே இல்லை என்று. ஸோ அங்க வந்து அம்மா லேப்டாப் இல்லாதனால எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இது ஆகே ஓகேன்றாங்க. பட் அம்மா லேப்டாப் இப்ப கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருக்கும், பேராது மாத்தி கொடுங்க ஐயா, எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து கூகுள் பிளே சர்வீசஸே கிடையாது, எங்களோட ஓன் இது யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் நமக்கு தெரியும், இதுக்கு மாதிரி வீடியோஸ் சொல்லியிருக்கோம். ஆனா ஆண்ட்ராய்டோட பிளே சர்வீசஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, ஆண்ட்ராய்டோட பிளே சர்வீஸ் கூகுளோட பிளே சர்வீசஸ். ஸோ கூகுள் பிளே இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரீ கிடையாது. ஸோ எதுக்கு நம்ம காசு கொடுத்துக்கிட்டு நம்மளே வந்து பேர் ஆண்ட்ராய்டு இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணாங்க. பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கான ஆப்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப் டெவலப்பர்ஸ் கிட்ட போய் நம்ம பேசி நம்ம வந்து நம்மளோட ஆப் ஸ்டோருக்குல கொண்டு வரல, அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற ஆன்லைன்ல இருக்க ஏதோ ஒரு ஆப் இருக்கிற வெப்சைட் இருக்கு இல்லையா, அது கூட டைப் பண்ணி உள்ள வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. இன்டெகிரேட் பண்ணது என்ன பிரச்சனைனா, அவன் வந்து கில்மே ஆப்பும் கூட சேர்த்து வச்சிருக்கான், அந்த ஆப்பும் கூட சேர்ந்து இங்கே வந்துருச்சு. இப்போ பிரச்சனை யாருக்கிட்டேன்னா, ஜியோ கிட்ட தான். ஏன்னா ஜியோ தான் இது வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கணும், அதை ஃபில்டர் பண்ணாமல் அவன் கொடுத்துனா அப்படியே வச்சுட்டேன் அப்படின்றது எந்த வகையிலும் நல்ல விஷயம் கிடையாது. மேலே பாருங்க டிஸ்க்ளைமர், த அடிஷனல் ஆப்ஸ் ஆர் நாட் ஹோஸ்டட் ஆன் ஜியோ ஸ்டோர் அண்ட் இஸ் பீங் மேட் அவைலபிள் த்ரூ தேர்ட் பார்ட்டி ஸ்டோர், ஜியோ டசன்ட் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் லைபிலிட்டி ஃபார் த ஆப். இவரே பாம் வைப்பாரா, இவரே வந்து எடுப்பாரா, அந்த மாதிரி கதை இது. தேர்ட் பார்ட்டி உள்ள விடுறது யாரு, ஜியோ தான். ஏன்னா ஜியோ ஸ்டோர்ல தான் டவுன்லோட் பண்றோம். சொல்ல பார்த்தீங்கன்னா இவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தர, மற்ற யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் ரெஸ்பான்ஸ் எடுக்க முடியாது, ஏன்னா தேர்ட் பார்ட்டி. யார் அந்த தேர்ட் பார்ட்டி, அவங்க பேர் போட்டீங்கன்னா போடல. அப்போ யாருக்கு நான் யாரை பிடிச்சா யாரை போய் நான் கேள்வி கேட்குறது, ஜியோ தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா பொருள் ஜியோ, சாஃப்ட்வேர் ஜியோ, இது வாங்கின கடையும் ஜியோ தான், ஜியோ டிஜிட்டல் ஸ்டோர்ல தான் வைக்கிறாங்க, ஈவன் உள்ள இருக்க சிம்மும் ஜியோடது. ஸோ எல்லாம் ஜியோடதுங்கும் போது இந்த ஸ்டோர் மட்டும் தேர்ட் பார்ட்டி இது, அதுவும் இந்த ஆப் மட்டும் தேர்ட் பார்ட்டி இதுன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால ஜியோ இதை வந்து பொறுப்பு எடுத்துக்கொண்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஜியோ ஆக்சுவலாக பொறுப்பு எடுத்துகிட்டு பண்ணால் இந்த லேப்டாப்பையும் வந்து டெஸ்ட்ரை பண்ணணும்னு சொல்லலாம். சர்ச்சில் பண்ண தரல, ஸ்க்ரோல் பண்ணாலே வருது. ஸோ இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி தானே காமிச்சேன், ஸ்க்ரோல் பண்ணாலே வருது, கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுது.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லது கிடையாது. வெளியே மட்டும் வந்து ஸ்கூலு ஸ்டூடெண்ட் இந்தியன் அதெல்லாம் வந்து வச்சுட்டு உள்ளே வந்து இது மாதிரி வந்து பலான விஷயம்லாம் வச்சுருந்தா திஸ் ஒன்ட் ஒர்க். இருங்க ஜியோ புக்கோட ஆட போய் பார்ப்போம். இங்கே இருக்க போட்டோ நம்ம உருட்டு மம்மு வராரு. இதில் காமெடினா முன்னாடி போட்ட வீடியோவில் நல்லாலான்னு இருப்பார், இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு. அது அப்போ வந்து பேமெண்ட் நாட் பெரிட்டர், இந்த வாட்டி பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் அப்படின்னு வந்திருக்கோம் சைடில் பியூசிக்கு. உடனே வந்து இந்த வீடியோ போட்டார். ஓகே அவர் கதையை விட முதல்ல இவங்க கதையை வச்சு ஜியோ கதையை பார்ப்போம். சோல்ஜர்ஸ் இதில் அந்த ஜியோ ஆடே பிளே ஆக மாட்டேங்குது. இருங்க நான் மொபைலே நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ் இதில் வந்து ப்ரோக்ராமிங் சீக்கிரம் மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அது கூட பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க ஆஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் ஐயோ டாட் ஹெச் எஸ்டிடி ஐயோ டாட் ஹெச். அதுக்கப்புறம் பிறகு ஸ்பேஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அப்படியே வந்து பாருங்க இன்ட்டு மெயின் இப்படி கொடுத்தா அது சின்டெக்ஸ் ஏறது. இதை போட்டிங்கன்னா யாராச்சும் எடிட்டர் அதை அப்படியே ஆன்லைன் கம்பெனியில் போட்டு காட்டுங்க. ஏற அடிக்குதா? ஸோ ஆடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன பசங்களை வச்சு காட்டுறாங்க. ஆனால் இதில் சின்ன பசங்க யூஸ் பண்ணுற ஆப்பாக இருக்குது இல்லை. நல்ல வேலை நம்ம தமிழ் கிரியேட்டர்ஸ் யாருமே இவங்க கூட ஸ்பான்சர் பண்ணி வீடியோ பண்ணல. தட் இஸ் கிரேட். ஏன்னா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன பிரச்சனைனா வந்து நம்ம தமிழில் மட்டும் போனால நார்த்தில் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி சப்டைட்டில்ஸ் போட்டால் பெட்டராக நினைக்கிறேன். ஆடியன்ஸ் கேட்பாங்க முதல்ல இங்கிலீஷ் சப்டைட்டில் போடியாட்டு. சோல்ஜர்ஸ் கஷ்டம்லாம் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் போடுறது ஆள் தேர யாருமே வந்து வரமாட்டாங்க. சோல்ஜர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சொல்லுங்கள். கம்மி விலையில் படித்தரான்னு சொல்லுங்க. ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க காசு. ஏன்னா ஒரு வீடியோ போகிறதுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. கண்டென்ட் கிரியேட்டராக வரணும் அப்படின்னா ATODmediagroup.com இதில் வந்து போடுங்க. சப்டைட் ரெடி பண்ணி கொடுன்னா யூ கேன் ஜாயின் ஹியர். ஓகே சோல்ஜர்ஸ் திஸ் இஸ் இட். இந்த வீடியோ பார்த்துருப்பீர்கள். இதை தவிர்த்து நிறைய விஷயம் இருக்குது. உள்ள இன்டர்னலா ஹார்ட்வேர் பத்தி பேசுறதுலாம் நிறைய இருக்கு. ஆனா இதுக்கு அதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் தேவையில்ல. சிம்பிளா சொல்லலாம் வாங்க தேவையில்லை வாங்க வேண்டாம். நீங்க வாங்க மாட்டீங்க. இது மாதிரி பழைய வீடியோ பார்த்துட்டு நான் தான் வந்து வாங்கிட்டேன். எதுக்காக உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து லேப்டாப் இல்லை, என்னோட முன் ஜாமீன். நாளைக்கு பிரச்சனை வந்தா நான் பில்லு வச்சிருக்கேன்னு காட்டுவேன். அதுக்காக தான் இது. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன் ஒரு காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு. இது வந்து என்னோட முன் ஜாமீன். ஓகே பார்த்துக்குங்க, முக்கியமாக பார்த்துக்க. ஸோ அதனால் வந்து நான் கஸ்டமர் கஸ்டமரை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஓகே ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட்லேருந்து நல்ல ப்ராடக்டாக பண்ணுங்கள். நான் வந்து நல்ல ரிவ்யூ தரேன். ஓகே ஃபைன். ஓகே சோல்ஜர்ஸ் உங்களை அடுத்த வேலை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்க இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் ஏதாவது இது மாதிரி ஏமாந்துருந்தீங்களா கீழே கமெண்டில் போடுங்க. உங்களோட கருத்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அண்ட் முக்கியமாக இது வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய பேர் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அந்த டிஜிட்டல் லிட்ரஸின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். இப்போ புதுசாக அந்த வார்த்தை வந்துருக்கு. அந்த வார்த்தையை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டிஜிட்டல் லிட்ரஸியை வந்து அதிகப்படுத்தினா நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டிஜிட்டல் லிட்ரஸியும் வளரும், இந்த அவேர்னஸும் வளரும். ஓகே பாய்.